சேலத்தில் இந்த ஆண்டே அரசு சட்டக் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மாண்பிகி எடப்பாடி பழனிசாமி தகவல் சேலத்தில் இந்த ஆண்டே அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் மாநில அளவிலான மாபெரும் கடன் வழங்கும் விழா சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் எதிரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசும்போது மாவட்ட தலைநகரங்களில் காய்கறி விற்பனை மையம் அமைக்கப்படும் இதனால் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் உணவு பூங்கா அமைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் நூறு ஏரிகளில் ஐநூற்றி கோடி ரூபாய் மதிப்பில் மேட்டூர் காவிரி ஆற்றில் உபரிநீர் கால்வாய் மூலம் நிரப்பப்படும் ஓமலூர் தாரமங்கலம் பகுதியில் மலர் சாகுபடி அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மலர்களை பெங்களூர் கொண்டு சென்று விற்பனை செய்து வந்தனர் அதை தவிர்க்கும் பொருட்டு இருபது கோடி ரூபாய் மதிப்பில் மலர் விற்பனை மையம் அமைக்கப்படும் மேலும் அங்கு சர்வதேச ஏல மையமும் அமைக்கப்படும் இந்த மையத்திற்கு பல்வேறு நாடுகளில் வியாபாரிகள் வந்து வாங்கி செல்வார்கள் இவ்வாறு தமிழக முதல்வர் மாண்மிகு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்திவேல் மனோன்மணி வெங்கடாஜலம் மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் இளங்கோவன் முன்னாள் எம்பி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்